ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஒன்று வாட்ஸ்அப் ட்ரிக்ஸு, ஒன்று வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மொபைலில் வந்து நம்ம வச்சிருக்க ஃபோட்டோ வந்து ஆரம்பத்தில் எப்போயாச்சும் நம்ம வந்து இடையில எதையாச்சும் டெலிட் பண்ணியிருப்போம், அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த டெலீட்டான ஃபோட்டோலாம் திருப்பி எப்படி எடுக்கிறது அப்படிங்க பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். I got broads in Atlanta, just to throw me in the family, credit cards and the scammers, getting no looks in the family, legacies. நம்ம சேனலை வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மூணு பெல் வரும், அதில் வந்து ஆல் கொடுத்தீங்கனாக்கா நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம வாட்ஸ்அப் மூலயமா நம்ம பர்சனல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து உடனே சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபோனில் வந்து நம்ம வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருப்போம், அந்த தேடாமல் எப்படி நம்ம சீக்கிரமாக உடனே சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பண்ணோட்டே மேலே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டார்ன்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எதில் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கலாம். மேலே வந்து த்ரீ டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ்க்கு மேலே ஸ்டார்டு மெசேஜ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண மெசேஜ் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். அப்போதைக்கு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா யாருக்காச்சும் அனுப்பும்போது டக்குன்னு இதில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்லேயே அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து மெசேஜ் யார் பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நேமில் தான் வரும், இந்த பேர்லேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த பேர் இல்லாமல் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு செட் பண்ணுறது எப்படிங்கிற பற்றி இதில் பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணாக்கா சில பேருக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அவங்க மேலே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து மூணு த்ரீ டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரைவசி ஆன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து இந்த ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது எனேபிள் பண்ணி வச்சுருந்தா தான் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வரும், அதை வந்து எனேபிள் பண்ணால் வச்சுருந்தேன்னா வராது. அதை எனேபிள் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கனாக்கா உங்கள் ஷோ கண்டென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ், அதை வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க. டிசபிள் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ரெண்டு மெசேஜ் வந்திருக்கு, இப்படி தான் வரும். இந்த மாதிரி பண்ணால் கூட கொஞ்சம் சில பேர்த்துக்கு வந்து சேஃபாக இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனில் வந்து ஆரம்பத்தில் வச்சுருந்த ஃபோட்டோலாம் வந்து டெலீட் ஆகிருக்கும். அந்த டெலீட் பண்ண ஃபோட்டோலாம் வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது, ஆனால் அதை எடுக்கணும், எப்படி எடுக்குது அப்படிங்கிற பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நம்ம மொபைல் மூலமாகவே எடுக்க போகிறோம். இதுக்கு கம்ப்யூட்டரு சிஸ்டம் எதுவுமே தேவையில்லை, நம்ம மொபைல்லையே நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபோன் மெமரியில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜில் செட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிசிஐஎம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எத்தனை ஃபோல்டர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க பேக் அடித்து வெளில போயிடுவோம். வெளில போய்ட்டு மேலே வந்து த்ரீ டாட் இருக்கும், அதை வந்து செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கிறோம். செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஷோ ஹிடன் ஃபைல்னு இருக்கும், அதை வந்து டிசேபிள் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிசிஐஎம்ன்ற அந்த ஃபோல்டர் போனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ்லாம் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா தும்மனைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும், அந்த ஃபைலை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு டெலீட் ஆன ஃபோட்டோ, நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஃபோட்டோ, இப்போ வச்சுருக்க ஃபோட்டோ எல்லாமே இதில் வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கனாக்கா ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும்தான் வரும், வீடியோ ஆடியோ எதுவுமே இதில் வராது. நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோ மட்டும்தான் அதில் இருக்கிறோம். உங்கள் செல்லை செக் பண்ணி பாருங்கள், இதில் நான் டெலீட் பண்ண ஃபோட்டோவும் இதில் எனக்கு இருக்குது. இதில் பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து எந்த செல்லேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி ரியல்மி செல்லெல்லாம் ஓப்பன் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சிங்களா? இப்போ வந்து வாட்ஸ்அப் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஃபோட்டோ டெலீட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி திருப்பி எடுக்கிறது பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேத்துக்கு தெரியாத விஷயம் கூட இதில் தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா எந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னா உங்களுக்கு என்ன தெரியலை, எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.